கண்ணு வைக்கும் மானே. அத்தியாயம் 32. பெங்களூர் அதிகாலை வேலை. வீட்டின் கதவு தட்டப்பட இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று யோசித்தபடி கவி கதவை திறந்தால் வெளியில் ஆதி நின்றிருக்க சந்தோஷத்தில் ஆதி என அழைக்க ஆதியின் பெயரை கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த ரவி அவசரமாக எழுந்து வந்தான். உள்ளே வந்த ஆதி நிகாவை கைத்தாங்களாக அழைத்து வந்தான். ஆதி என வரவேற்ற ரவியும் நிகாவை கண்டு என்னாச்சு நிகாவுக்கு என்றான் பதட்டமாக. சொல்கிறேன் என்றபடி ஆதி நிகாவை அழைத்து வர கவியும் உதவி செய்ய நிகாவை கைத்தாங்களாக அழைத்து வந்து உள்ளே அறையில் படுக்க வைத்தனர். ஆதிக்கு குளிரில் உடல் நடுங்க ஆரம்பிக்க கம்பளியை அவசரமாக அவள் மேல் போர்த்தியவன் கவி சீக்கிரம் குளிருக்கு நெருப்பு மூட்டு என்றவன் ஆனியின் கால்களை சூடு பறக்க தேய்க்க ஆரம்பித்தான். ரவி கைகளை தேய்க்க அவசரமாக நெருப்பு மூட்டி கவி காப்பியும் போட்டு எடுத்து வர மெல்ல ஆனியை தனது தோளில் சாய்த்து கொண்ட ரவி அவளை குடிக்க செய்தான். உடலில் சற்று சூடு பரவ ஆனியின் குளிரும் மெல்ல கட்டுக்குள் வந்தது. ஆனியின் உடலில் உள்ள மாற்றத்தை முதலில் கவனித்தது கவிதான். கவி கொண்டு வந்த நெருப்பின் மீது படாமல் துணியை காட்டி அந்த துணியில் ஏறிய சூட்டை ஆர்னியின் கால் பாதங்களில் வைத்து அவள் உடல் முழுவதும் குளிரிலிருந்து விடுபட உதவி செய்தான். ஆர்னி உடல் சோர்வில் நன்றாக உறங்க ஆரம்பித்தாள். அங்கிருந்து வெளியே வந்த ஆதி வருண் எங்கே, இன்னுமா வரவில்லை, நேற்று இரவே வந்திருக்க வேண்டுமே என்று விசாரித்தான். இல்லை, நேற்று நைட்டு ஃபோன் பண்ணினான், இன்றைக்கு மதியத்திற்குள் வந்து விடுவான் என்று தகவல் சொன்னான் ரவி. என்றவன் கவி என்ன கேட்க போகிறாள் என்பதை உணர்ந்து வருண் வரட்டும் கவி, எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்று விட்டு ஆதியும் உடல் சோர்வில் படுத்துவிட்டான். மாலை பொழுது வருணும் வந்துவிட ஆதி நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் கூறி முடித்தான். ஆதி கூறியதை கேட்ட ரவியும் கவியும் அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்திருந்தனர். ஆர்னி பணத்தை கொடுத்து இவர்களை பெங்களூர் செல்ல சொல்லிவிட்டு சென்றபோதுதான் இவர்கள் கடைசியாக பார்த்தது. அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் எதுவும் இவர்களுக்கு தெரியாது. தெரிந்த பின் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமர்ந்திருந்தனர். ஆர்னி கட்டிலில் படுத்திருக்க மற்றவர்கள் அவளை சுற்றி தரையில் அமர்ந்துதான் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனியும் விழித்து கொண்டுதான் இருந்தாள். முதலில் சுதாரித்தது கவிதான். இதற்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று. யாராவது கேட்டீங்களா, முதலில் இந்த அம்மா கேட்டாங்களா என்று ஆனியை குத்தி காட்டி பேசியவள். என்ன சொன்னாங்க, இந்த ப்ராஜெக்டை நாம் எடுத்து பண்ணலாம், நாம் இதை செய்யவில்லை என்றால் வேறு யாராவது செய்து ஒரு உயிர் போய்விடும், இதை நாம் செய்கிறோம்னு சொன்னால் நமக்கு பணமும் கிடைக்கும், ஒரு உயிரையும் காப்பாற்றலாம்னு சொன்னாங்கல்ல என்றாள் கவி கோபமாக. ஆமா கவி, நிகா சொன்ன மாதிரி தானே நடந்து கொண்டோம், அமிர்தனை கொலை செய்ய முயற்சி செய்து அது மிஸ் ஆன மாதிரி தானே அந்த கார் ஆக்சிடென்ட் என்றான் ரவி நிகாவிற்கு சப்போர்ட்டாக. என்ன அத்தோடு நிப்பாட்டிட்டீங்க, மீதிய சொல்லுங்க, அந்த விஷம் மருந்து எவ்வளவு சாப்பிட்டால் உயிருக்கு ஆபத்தாகுதுன்னு தெரிந்து கொண்டு அந்த அளவு மட்டும் அமிர்தனை குடிக்க வைக்கணும்னு பிளான் போட்டவங்க, அதை தெரியாமல் மாற்றி தானே குடித்து விட்டு ஆஸ்பத்திரியில் போய் கிடந்தாங்க. சரி, எல்லாம் முடிந்தது, தப்பித்து வந்தாய், திரும்பவும் துரதிருஷ்டவசமா மாட்டின, எல்லாம் சரி, குழந்தை எப்படி வந்தது, அமிர்தன் உன்னை ரேப் பண்ணிட்டாரா என்றாள் நறுக்கென்று. கவி 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 என்று ரவி வருண் ஆதி என மூன்று பேரும் கவியை அதட்ட சட்டம் சளைக்காமல், அவர்தான் தாலியை தெரியாமல் போட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் உனக்கு தெரியும் தானே நிகா, இந்த கல்யாண பந்தத்திலிருந்து நாம ஓட்டம் எடுத்து விடுவோம் என்று. பிறகு எப்படி நீ அவர் கூட குடும்பம் நடத்தின என்று வார்த்தையால் விளாசினாள் கவி. நிகா கவி கேட்கும் கேள்வி எதற்குமே வாயை திறக்கவில்லை. வலது கையை தலைக்கு மேல் வைத்து கண்களை மூடியபடி கவி பேசுவதை கேட்டபடி பதிலளிக்காமல் படுத்திருந்தாள். எனக்கு அப்பவே சந்தேகம், சதாப்பா அவர் போட்டோவை காண்பிக்கும் போது இந்த அம்மா ஓவரா அவர் போட்டோவையே பார்த்துட்டு இருந்துச்சு, அப்புறம் உயிரை காப்பாற்றுவோம், பணத்துக்கு பணமுமாச்சு, ஒரு உயிரையும் காப்பாற்றியாச்சுன்னு நல்லா யோசித்து பாரு. இவ யாரை பற்றியாவது என்றைக்காவது அக்கறைப்படுபவளா? யார் இருந்தால் என்ன செத்தால் என்னன்னு தெரியாதவங்க மேல் கொஞ்சம் கூட அக்கறைப்பட மாட்டாள். அப்படிப்பட்டவள் அமிர்தனுடைய உயிரை காப்பாற்ற போனது, அவரை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி இப்போ குழந்தையை பெற்றிருக்கா என்று விடாமல் வருத்தெடுத்தாள். இப்ப என்ன சொல்ல வர, புரியற மாதிரி சொல்லு என்று வருண் கடுக்கடுக்க. இந்த அம்மா அமிர்தனை விரும்பி இருக்கு, அதனால்தான் காப்பாற்ற போன இடத்தில் எதிர்பாராமல் கல்யாணம் நடக்க இந்த அம்மா குடும்பம் நடத்தி குழந்தையும் பெற்றிருக்காங்க.
இப்போ காதலிச்சதால் என்ன தப்பு? ஏன், நீயும் நானும் காதலிக்கவில்லையா, கல்யாணம் பண்ணிக்கவில்லையா என்றான் ரவி பதிலுக்கு. நிகா காதலிச்சது, கல்யாணம் பண்ணினது, ஏன் குடும்பம் பண்ணது கூட தப்பில்ல, ஆனால் குழந்தை யோசித்து பார்த்தீங்களா யாராச்சும் என்றால் கவி மற்றவர்களை பார்த்து. யாரும் பதிலளிக்காமல் கவியையே பார்க்க, குழந்தை பிறந்ததும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாளே என்றாள் ஆதங்கமாக. நாம் தான் அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக பிறந்ததிலிருந்து வளர்ந்தோம், ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அது என் அம்மா இருந்தும் இல்லாமல் வாழ வேண்டும், அப்படி வாழப்போவதற்கு யார் காரணம்? இவங்க தானே என்று ஒவ்வொரு முறையும் ஆர்னியை வருத்தெடுத்தாள். எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும் பொழுது அம்மா இறந்து விடுவதில்லையா, அதே போல் வளரட்டும் என்றவள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க அப்பா இருக்காங்க, என்னை விட 10 மடங்கு நன்றாகவே பார்த்து கொள்வாங்க என்றாள் ஆர்னி. இதற்கு மட்டும் வாயை திறந்து அப்படியே அரைந்து நின்றால் தெரியுமா என்று கவி எழமுயல ரவி அவளை கண்டித்தான். அமைதியாக இருந்த ஆதி, புருஷோத்தமன் சருக்கு பணத்தை திருப்பி கொடுத்தேன்னு சொன்னாய்தானே, அவர் கொடுத்த பணத்தை தான் நமக்குள் பிரிந்து கொண்டோம், பிறகு அவருக்கு கொடுக்க பணமே எது உனக்கு என்றான் ஆதி கூர்மையாக ஆர்னியை அளவிட்டபடி. இதுவரை இந்த செய்தி மற்றவர்களுக்கு தெரியாது, என் புருஷோத்தமனிடம் ஆர்னி சொல்லும்போதுதான் ஆதிக்கே தெரியும். அப்போது இருந்த சூழ்நிலையில் எதுவும் கேட்க முடியவில்லை. ஆதி கேட்டதும் மெல்ல எழுந்து அமர்ந்தவள். இந்த செய்தியை சொன்னால் கண்டிப்பாக பூகம்பம் வெடிக்கும் என்று தெரிந்தும் விஷயத்தை கூறினாள். அது என மெல்ல தயங்கியவள், நான் மாட்டிக்கிட்ட போது தனுதான் இந்த குழந்தையை பெற்று கொடுத்து விடு, உனக்கு பணம் தருகிறேன்னு சொன்னார், அதே மாதிரி பணத்தையும் கொடுத்தார், அந்த பணத்தை தான் நான் புருஷோத்தமனிடம் திரும்ப கொடுத்தேன் என்றாள் மெதுவாக தலையை குனிந்தபடி. என்ன என்று அதிர்ச்சியில் எழுந்த ஆதி, இப்போ புருஷோத்தமனுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவர் பணத்தை அவரிடம் திரும்ப கொடுத்து விட்டாய், இப்போ நம்மளிடம் இருக்கும் பணம் எந்த பணம் தெரியுமா? குழந்தை பெற்று கொடுப்பதற்காக அமிர்தன் கொடுத்த பணம். நீ குழந்தை பெற்று கொடுத்து அந்த பணத்தை வாங்கி இங்கே வாழக்கூடிய சூழ்நிலையில் யாரும் இங்கே இல்லை, அத்தோடு நீ வாடகை தாயும் இல்லை. குழந்தை பெற்று கொடுத்து பணம் வாங்குவதற்கு நீ அமிர்தனோட மனைவி, புரியுதா? எந்த மனைவியும் குழந்தை பெற்றுக் கொடுக்க கணவனிடம் பணம் வாங்க மாட்டாள் என்றான் ரௌத்திரமாக. அவரும் தான் குழந்தை பெற்றுக்கொடு, பணம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார், அவர் செய்தது மட்டும் சரியா என்றான் வருண் ஆர்னிக்கு ஆதரவாக. எல்லாம் தெரிந்தும் நீயே இப்படி பேசுகிறாய் வருண் என்று ஆதங்கப்பட்ட ஆதி, அமிர்தன் நிகாவை விரும்புகிறார் வருண். இவ அங்கே தன்னை கொலை செய்ய வந்தவள் என்று டிடெக்டிவிடம் அடி வாங்கி கொண்டிருக்கும் பொழுது தெரிந்ததும் அடுத்த நிமிஷமே தன் கஸ்டடியில் நிகாவை வைத்து கொண்டார். நிகாவை பற்றி எல்லாம் தெரிந்தும் கொஞ்சம் கூட விலக்கி வைக்கவில்லை, கர்ப்பமாக இருந்தது தெரிந்ததும் இவளை தன் கூட இருக்க வைக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து பணத்தை கொடுத்து தன் கூட இருக்க வைக்க முயற்சி செய்திருக்கிறார். அவ்வளவுதான், பிஸ்னஸ்மேன் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து தன் காரியத்தை சாதிக்க பார்ப்பார்கள் என்று சரியாக கணித்து சொன்னான். நிகாவிடம் திரும்பி, அவர் உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் உன்னை பற்றி அவங்க குடும்பத்திற்கு தெரியாமல் மறைத்திருப்பார், அவரிடம் போய் குழந்தைக்காக பணம் வாங்கியிருக்கிறாயே என்றான் இயலாமையுடன். தனு என்னை விரும்புவது எனக்கு நன்றாக தெரியுமாதி என்று ஆர்னி கூறியதும் அனைவரும் அவளையே அதிர்ச்சியாக பார்த்தனர். அமிர்தன் உன்னை விரும்புவதை உன்னிடம் சொன்னாரா என்றாள் கவி ஆர்வமாக. இல்லை என்று பெருமூச்சு விட்டவள். தனு என்னை விரும்புவது அவர் சொல்லித்தான் தெரியணும் என்று அவசியமில்லை, அவர் என் கூட இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கேன். என் மேல் கோபம் இருந்தால் கூட என்னை பார்க்காமல் அவரால் இருக்க முடியாது. பேணிமா ஊருக்கு போயிருந்த பொழுது என்னை எப்படி பார்த்து கொண்டார் தெரியுமா? குழந்தை மட்டும்தான் தனக்கு முக்கியம் என்று நினைத்திருந்தாள். 3 வேளை சாப்பாடு போட்டு கூட துணைக்கு ஒரு ஆளை மட்டும் வைத்திருக்கலாம், ஆனால் தனு தினமும் என்னை காலையிலும் மாலையிலும் என்னை பார்க்க வருவார். நான் ஏதாவது வருத்தமாக இருப்பது மாதிரி தெரிந்தால் என் கூடவே இருந்து விடுவார். அவர் சமைத்து கொடுத்த பொழுது நான் எதை விரும்பி சாப்பிடுகிறேன்னு கவனித்து அதே டேஸ்டில் வேறு உணவு செய்து சாப்பிட கொடுப்பார். என்ன தான் லேப்டாப்பில் வேலையில் மூழ்கியிருந்தாலும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னு என்னை கண்காணித்து கொண்டே இருப்பார். அது நான் தப்பித்து விடுவேனோ என்பதற்காக அல்ல, குழந்தையை வெளியில் விளையாட விட்டுவிட்டு அம்மா சமையல் செய்யும் பொழுது அடிக்கடி போய் குழந்தை என்ன பண்ணுதுன்னு எட்டி எட்டி பார்த்துவிட்டு வேலை செய்வாங்கள்ல, அது மாதிரி என்று கனவுலகில் லயித்தபடி அமிர்தனை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் இடையிட்ட கவி,
உனக்கு தான் அமிர்தன் உன்னை இவ்வளோ விரும்புகிறார்னு தெரியுதுதானே, அப்புறம் ஏன் நீ அவர் கூட சேர்ந்து வாழ எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று கேட்டவள், நான் அமிர்தனை விரும்பவில்லை என்று மட்டும் பொய் சொல்லாதே என்றால் சேர்த்து, நான் தனுவை விரும்புகிறேனா விரும்பவில்லையா என்பது விஷயம் கிடையாது, முதலில் தனு கூட சேர்ந்து வாழ எனக்கு என்ன தகுதி இருக்கு? திருடி அடுத்தவர்களை காசுக்காக ஏமாற்றுகிறோம், பணத்திற்காக கொலையும் செய்ய துணிவோம். வருண் இடையிட அவன் சொல்ல வருவதை புரிந்து தடுத்த ஆர்னி, நாம கொலை செய்ய போகவில்லை, காப்பாற்றதான் போனோம் என்று நமக்கு மட்டும்தானே தெரியும், பார்க்க மற்றவர்களுக்கு தெரியாதே. நான் அவர் கூட சேர்ந்திருந்தால் தனு எதுவும் சொல்ல மாட்டார், ஆனால் அவரை சுற்றி இருக்கும் உறவுகள் என்னை ஏதாவது சொல்லி கொண்டுதான் இருக்கும். அத்தோடு தனுவும் உன்னை யார் அனுப்பியது என்று கேட்டு அதற்கு நான் பதில் சொல்லாமல் இருக்கும் பொழுது அப்போ அந்த உறவு நிலைக்குமா என்று கேள்வி எழுப்ப அங்கே யாருக்கும் பதில் தெரியவில்லை. மேலும் தொடர்ந்தவள், அப்புறம் அதுவே ஒரு கட்டத்தில் வெறுப்பாக மாறி அது குழந்தையையும் பாதிக்கும். என் மீது எல்லா தவறையும் வைத்து கொண்டு அமிர்தன் என் மேல் வைத்த அன்பை விஷமாக்கி கொள்ள விரும்பவில்லை என்றவளிடம், அப்போ குழந்தை என்று ரவி கேள்வி எழுப்ப, என் கூட குழந்தை இருந்தால் நாளைக்கு அப்பா யாரு எங்கேன்னு கேள்வி வரும், அப்புறம் குழந்தையோட பிறப்பையே கேவலப்படுத்துவாங்க. இதுவே குழந்தை தனுவிடம் இருந்தால் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இடமில்லை என்றவள், என் மேலுள்ள கோபத்தில் அம்மா இறந்து விட்டாங்கன்னு சொல்லி கூட வளர்க்கலாம் என்றால் விரக்தியாக. அதற்கு ஆதி ஏதோ இடையிட்டு கூற முயற்சிக்க அதை தடுத்தவள், ப்ளீஸ் ஆதி, மேற்கொண்டு இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று கூறி கண்களை முழங்கையால் மறைத்தபடி படுத்து கொண்டாள். ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டவர்கள் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சென்றுவிட்டனர். 6 மாதம் கடந்த நிலையில் திவி ஏர்போர்ட்டில் லண்டன் செல்வதற்கு வந்து இறங்கினாள். அசோக் தான் திவியை உடன் அழைத்து செல்கிறான். முதன் முதலாக தன் மகளை பிரிவதாலும் மேலும் அவள் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்வதாலும் 1000 புத்திமதிகளை சொல்லி குடும்பத்தினர் வழி அனுப்பி வைத்தனர். வெகு நாளைக்கு பிறகு அண்ணனுடன் கிடைத்த தனிமையில் நெஞ்சில் அழுத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டாள், ஏனண்ணா ஆணி கொடுத்த பெண்டேவை எனக்கு தரீங்களா? அதில் என்ன நடந்ததென்று நான் பார்க்கணும் என்றாள் தலையை குனிந்து கொண்டு. தங்கையின் மனநிலையை உணர்ந்தவன் அதில் எதுவும் பதிவாகவில்லை. வெற்றி பெண்டேவ் என்றான். என்ன என்று அதிர்ச்சியானவள், எப்போது பார்த்தீர்கள் என்றால் அதிர்ச்சி மாறாமல், அதை போட்டு பார்ப்பதற்கு முன்பேயே அமிர்தன் அண்ணன் சொல்லிவிட்டார், அதில் எதுவும் பதிவாகவில்லை, சும்மா தப்பிப்பதற்காக பொய் சொல்கிறார்கள் என்று. அப்புறம் ஏனண்ணா அவர்கள் சொன்னதை நம்புவது மாதிரி நடந்து கொண்டார்கள் என்றால் திவி குழப்பமாக, அண்ணன் நம்பவில்லை ஆனால் அம்மா நம்பிட்டாங்க, ஆர்னி டார்கெட் பண்ணதும் அம்மாவை தான், அம்மா நம்பி விட்டதாலும் அவங்க தப்பிப்பதற்கு இப்படி சொல்கிறார்கள் என்று நிரூபிக்க கால அவகாசம் இல்லாமல் பிரசவ வழி வந்துவிட்டதால் அவர்களை ஹாஸ்பிட்டல் அழைத்து போக வேண்டிய சூழ்நிலை என்றான். அப்போ அதில் எதுவும் இல்லையானா என்றால் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, ஒன்றுமே இல்லடா, உன் விஷயத்தில் நாங்கள் அப்படி அலட்சியமாக இருப்போமா என்று வாஞ்சியாக கூறியவன், ஆர்னிக்கா ஒரு புரியாத புதிராகவே இருக்காங்க, கொலை செய்ய வந்தவங்க செய்த முயற்சி பலனளிக்கவில்லை, சரி அப்புறம் ஏன் அண்ணனோட நடந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கொண்டார்கள்? அமிர்தன் அண்ணன்தான் பணம் கொடுத்து குழந்தையை பெற்றுக் கொடுக்க சொன்னாங்களே, அதனால்தான் பணம் கொடுத்தவுடன் குழந்தையை பெற்றுக் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் என்றால் திவி வித்தேதியாக. அன்றைக்கு அண்ணன் கொடுத்த பணத்தை நம்ம பேரில் உள்ள பிஸ்னஸ் ஷேரில் போட்டிருக்காங்க என்றான். எப்போது என்றால் புரியாமல், ஒரு தடவை நம் வீட்டில் எல்லோர் பேரில் உள்ள ஷேரில் பணம் போட்டிருக்குன்னு ஆடிட்டர் கேட்டு தலையை பேய்த்து கொண்டு அலைந்தேனே, அப்போது அண்ணன் லண்டன் போயிட்டாங்க, வந்த பொழுது மற்ற பிரச்சனை நடந்ததால் அண்ணனிடம் இது பற்றி பேச முடியவில்லை, பிறகு பேசிய பொழுதுதான் எங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பார்க்கும் பொழுது இது அண்ணன் ஆர்னிக்கு கொடுத்த பணம், அதை மாற்றியிருக்காங்க என்றான். ஏன் அப்படி பண்ணணும் என்றால் திவி புரியாமல், தெரியவில்லை என்றவன், அண்ணன் கொடுத்த பணத்தில் 50 லட்சத்தை மட்டும் அண்ணன் அக்கௌண்ட்டில் அப்பொழுது போட்டுவிட்டு மற்ற மீதமுள்ள தொகையில் மேலும் ஒரு பகுதியை அண்ணனுக்கு 4 மாதத்திற்கு முன் அனுப்பியிருக்காங்க, எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு தெரிந்தால் அவர்கள் இருக்கும் இடம் தெரியும் தானே என்றாள் ஆர்வமாக. நான் கூட கேட்டேன், விசாரிக்கவா என்று அண்ணன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றான் அசோக். ஓ என்றவள் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை.
இங்கு வருண் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற அவனுக்கான பயிற்சிக்கு சென்றுள்ளான். ஒரு முறை மோனியை பற்றி ஆதி கேட்க, அதை ஏண்ட கேட்குற, இந்த அசோக் என்மேல் டவுட் இருக்குன்னு நிகா வளைகாப்பிற்கு வரும்போதே போட்டு கொடுத்துட்டாண்டா. நிகா என்கிட்ட ஜாடியில் விஷயம் சொல்லும்போது கவனிச்சிட்டா, அப்போ எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. வெளியில் வந்த பிறகு வெளாசி தள்ளிட்டா, உங்கூட பழகினதால் உன்னை காட்டி கொடுக்கவில்லை, ஒழுங்கா ஓடி போயிடுன்னு துரத்தி விட்டுடாடா என்று விரக்தியாக கூறியவன், என்கிட்ட லவ் சொல்றதுக்கு எப்படி லோலோன்னு அழைந்தாள், என்னிடம் லவ் சொல்லலன்னு ஈஸியாக கலட்டி விட்டுடாடா, லவ் சொல்லியிருந்தால் என்னடா பண்ணியிருப்பா என்று ஆதியிடமே கேள்வி எழுப்ப, என்னிடம் கேட்டால் எனக்கு என்னடா தெரியும் என்றான் ஆதி. அதுவும் சரிதான், உனக்கு எப்படி தெரியும் என்றவன், ஆனால் நல்ல பொண்ணுடா, என்மேல் கோபம் இருந்தாலும் என்னையே தான் நினைத்து கொண்டிருப்பாள் என்றான் வருண் பெருமையாக. வேண்டாம்டா வருண், நான் சொல்வதை கேளு, நல்ல பொண்ணுங்கதா, அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு அவங்க சொல்ற மாப்பிளைய கல்யாணம் பண்ணி கொண்டு வாழ போயிடுவாங்க. அவங்க கண்ணுல நாம திரும்ப பட்டோம்னா நாமெல்லாம் வில்லன்கள், நம்மை பார்த்தாலே மூஞ்ச திருப்பிக்க வாங்க சொல்லிட்டேன், கனவு கண்டு ஏமாந்து விடாதே என்னை மாதிரி என்று திவியை நினைத்து கூறியபடி சென்று விட்டான். வருணருக்கு தான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை, மோனியை நினைத்தபடியே நின்றிருந்தான். 2 வருடங்களுக்கு பிறகு கணவனும் மனைவியும் ஒன்று சேர தாயும் பிள்ளையும் உறவாட காலம்தான் கனியுமோ இல்லை காயாகவே இருந்திடுமோ.